நம்ம smileytrips.com ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூம் ஓபன் பண்ணிரலாம். For more details visit www.smileytrips.com. தமிழகத்தில் மானியம் பெறக்கூடிய மின் நுகர்வோர் அனைவரும் தங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என மின்சார வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் 15 மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி தொடங்கியது. ஒவ்வொரு முறையும் காலக்கெடுவை நீடித்துக் கொண்டே வந்து பிப்ரவரி 28 அதாவது செவ்வாய்க்கிழமை வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. மக்கள் https://www.tnebltd.gov.in/bill-status.xhmtl என்ற இணையதளத்தில் தங்களது மின் இணைப்பு எண் மற்றும் மொபைல் எண்ணை செலுத்தி மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கலாம் என கூறப்பட்டுள்ளது. கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. எனினும் நிதி பற்றாக்குறையால் இந்த திட்டத்தை ஆளும் கட்சி உடனடியாக நிறைவேற்றவில்லை. இதனை எதிர்க்கட்சிகள் பெருமளவில் விமர்சித்து வந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்தார். இந்த திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்த பின் பட்ஜெட்டில் முறையான அறிவிப்பை வெளியிட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளான June 3 முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்து வந்த நடிகை குஷ்பு தற்போது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், இந்த பொறுப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி, இதற்கு காரணமாக இருந்த பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி என்றும், தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக நிர்வாகி பாஜக பெண்களை பற்றி தவறாக பேசிய காரணத்திற்காக மகளிர் ஆணையத்திலேயே மன்னிப்பு கேட்டார் என்றும் அவர் கூறினார். அவருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, அகில இந்திய பாஜக மகளிரணி தலைவி வானதி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் குரூப் 2 முதன்மை தேர்வு 25 சனிக்கிழமை நடைபெற்றது. காலையில் தமிழ்மொழி தகுதித்தாள் தேர்வும் மதியம் பொதுத் தேர்வும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் 186 மையங்களில் தேர்வு நடந்தது. ஆனால் தேர்வு மையங்களில் வருகை பதிவேட்டில் இருந்த தேர்வர்களின் பதிவெண்களின் வரிசையிலும் வினாத்தாள்களில் பதிவெண்களின் வரிசையிலும் வித்தியாசம் இருந்தது. இந்த குளறுபடியால் தேர்வு காலதாமதமாக நடந்தது. இந்த தாமதத்தை பயன்படுத்தி பலர் மொபைல் போன்களை பார்த்தும் பாடப்புத்தகங்களை பார்த்தும் கேள்விக்கு உரிய பதில்களை தெரிந்து கொண்டு விடைகளை நிரப்பியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக TNPSC தலைமை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். குரூப் 2 தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்வர்களை தகுதி இழப்பு செய்யலாமா அல்லது திரும்ப நடத்தலாமா என்பது குறித்து TNPSC ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் புதிதாக தேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வெளியிட்டுள்ள பதிவில், வங்கக்கடலில் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்றும், ஏற்கனவே 24 நடந்த தாக்குதலால் ஏற்பட்ட அச்சமும் பதற்றமும் விலகுவதற்கு முன்பாகவே அடுத்த தாக்குதல் நடந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்ட இரு நிகழ்வுகளும் இந்திய கடல் எல்லைக்குள் நடந்துள்ளன என்றும், மீனவர்கள் எல்லை தாண்டினால் கூட அவர்களை தாக்கும் அதிகாரம் இலங்கை கடற்படைக்கு இல்லை என்றும் கூறிய அவர், அத்தகைய சூழலில் நமது எல்லைக்குள் நுழைந்து தாக்கியதை இந்தியா வேடிக்கை பார்க்கக்கூடாது என்று கடுமையாக சாடியுள்ளார். தொடர்ந்து தமிழக மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்படையினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் காலை 7 தொடங்கியது. மாலை 4:30 நிலவரப்படி கிட்டத்தட்ட 62% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஈரோடு கிழக்கில் மை விவகாரத்தில் எந்தவித குறைபாடும் இல்லை என்றும், இந்தியா முழுவதுமே ஒரே இடத்தில் இருந்துதான் மை விநியோகம் செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு என எந்தவித புகாரும் வரவில்லை என்றும் கூறினார்.
60 தொகுதிகளை கொண்ட நாகாலாந்து சட்டசபைக்கான தேர்தல் திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்புடன் நடந்தது. வாக்குப்பதிவின் போது வன்முறை பரவிவிடாமல் இருக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தது. தேர்தலை முன்னிட்டு ஓகா மாவட்டத்தில் பஸ் ஒன்று தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரை ஏற்றிக்கொண்டு சென்றது. அந்த பஸ் மலைப்பகுதியில் செல்லும் போது திடீரென உருண்டு வனப்பகுதியில் விழுந்தது. இந்த விபத்தில் பஸ்ஸின் ஓட்டுநர் உயிரிழந்தார். 13 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 8 பேர் ஜார்க்கண்ட் ஆயுதப்படை போலீசார் ஆவர். ஒருவர் நாகாலாந்து ஆயுதப்படையைச் சேர்ந்த காவலர் ஆவார். பல்கேரியாவில் நடைபெற்ற குத்துச்சண்டை தொடரில் இந்தியாவின் அனாமிகா அனுபமா மற்றும் கோவிந்த் ஆகியோர் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளனர். மகளிர் 81 கிலோ எடை பிரிவு இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய வீராங்கனை எம்மாவிடம் 0-5 என்ற புள்ளிகளில் அனுபமா தோல்வியடைந்தார். 50 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை ஹூமெயியிடம் அனாமிகா தோல்வியை தழுவினார். இதேபோல ஆடவர் 48 கிலோ எடை இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் கோவிந்த் சகானி உஸ்பெகிஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்தார். வெள்ளிப்பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்டார். உலக டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் சாம்பியன்ஷிப் போட்டி கோவாவில் திங்கட்கிழமை தொடங்கி 5 வரை நடக்கிறது. இதில் ஒலிம்பிக் சாம்பியன்கள் சீனாவின் மாலாங் சென்மெங் மற்றும் இந்தியாவின் சரத்கமல் சத்யன் மணிகா வரத்ரா ஸ்ரீஜா அகுலா உலக சாம்பியனும் நம்பர் 1 வீரருமான சீனாவின் பான்ஜெங் டோங் உட்பட முன்னணி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். டேபிள் டென்னிஸில் இந்தியாவில் நடக்கவுள்ள மிகப்பெரிய தொடர் இதுதான். இதுகுறித்து பேசிய இந்திய வீரரான தமிழகத்தைச் சேர்ந்த சத்யன், நம்ப முடியாத அளவுக்கு களம் வலுவாக இருப்பதால் ஒவ்வொரு ஆட்டமும் கடினமாக இருக்கப் போகிறது என கணித்துள்ளார். மத்திய பட்ஜெட் தொலைதூர இடங்களையும் சென்றடைவதில் எவ்வாறு கவனம் கொண்டுள்ளது என்பது குறித்த இணைய கருத்தரங்கில் காணொலி மூலமாக பிரதமர் மோடி பேசினார். அப்போது பேசிய அவர், அரசின் பணிகள் மற்றும் திட்டத்திற்கு நல்ல நிர்வாகம் மிக அவசியம் என தெரிவித்ததுடன், பிரதமர் ஸ்வநிதி திட்டம் சாலையோர வியாபாரிகளை வங்கி அமைப்புடன் இணைத்து இருப்பதாக குறிப்பிட்டார். ஊரகம் மற்றும் பழங்குடியின பகுதியைச் சார்ந்த கோடிக்கணக்கான குழந்தைகள் தடுப்பூசியை பெறுவதற்காக நீண்ட காலம் வரிசையில் காத்திருந்ததாக கூறிய பிரதமர் மோடி, ஆனால் தற்போது மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் மூலம் பெருமளவில் தடுப்பூசி சென்றடைந்து இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் பழங்குடியின மக்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்.